ஹாய் நண்பர்களே, ஸோ இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹோம்வொர்க்கை வந்து டேப் ரிலீஸ் பண்ண சொல்லிட்டீங்க, அதனால் டேப் ரிலீஸ் பண்ணி விடலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டேன். அது மாதிரி இந்த கூண்டு வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு, நான் ஒரு 10% கிட்ட ஃபினிஷ் பண்ணணும். அது என்னன்றதை மட்டும் சொல்கிறேன், ஒரு 10% இல்லை, ஒரு 5% வச்சுக்கோங்களேன், 95% வந்து ஃபில் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 5% நான் ஃபில் பண்ணணும். அதுக்குள்ளே ஏன்டா கோழி சேவலில் உள்ள போட்ட அப்படின்னா, கோழி வந்து ப்ரீடிங்காக மற்ற சேவலுங்களோட போயிட்டு இருந்துச்சு. இப்போ அதை பிடிச்சிட்டு வந்து நம்ம சேவல் வந்து ஃப்ரெண்ட்டு இருந்து வாங்கிட்டு இருந்தோம், அதோட ப்ரீட் பண்ணியாச்சு. அந்த 5% என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேட்டு தான் ப்ராப்ளம். இந்த சைடு கேட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும், காமிக்கிறேன். இந்த சைடு அது கேட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபிட்டாக அமைஞ்சிருச்சு, கரையாக வர பிடிக்குது. கொஞ்சம் கரையாக பிடிக்காமல் இருக்க ஆயில் வந்து நம்ம பழைய ஆயில் ஊற்றுறோம்னா கரையாக பிடிக்காதும்பாங்க, பழைய ஆயில் வாங்கிட்டு ஊற்றி விடணும். இந்த கேட் கரெக்டாக இருக்கு, பட் அந்த கேட் அப்படி இல்லை, சரியில்லை. நீங்கள் பார்த்துருந்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த கேட் இந்தோ கேப்பில் இருக்குது பார்த்தீங்களா. இதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த சைஸுக்கு வந்து ஃபுல்லாக ஃப்ரேம் மாதிரி நம்ம கம்பியை வச்சு வெல்டிங் பண்ணி தான் வாங்கிட்டு வரணும். வாங்கிட்டு வந்து அப்புறம் இந்த வலையை வச்சு கட்டிக்கலாம், ஓகேவா. இதுதான் அந்த 5% ஒர்க்கு. சேவல் பார்த்திங்கன்னா நல்ல பெருவிட்டு சேவை, வள்ளுவர் தெரியுதுங்களா. ஏன் சேவல் வந்து வாங்கிட்டு வந்து போடுறேன், நம்மள்கிட்ட இருக்க சேவல் போடல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மள்ட்ட இருக்கிறதுல கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஃபைட்லாம் நல்லா பண்ணும். பட் இந்த ஹைட் வெயிட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும், பூரா சில்லு மாதிரி தான் தெரியும். இவன் கொஞ்சம் பெரியாது, அவங்க மத்தியில் இவங்கள கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இவன் கொஞ்சம் பெரிய புஸ்டிக்காக வரக்கூடிய ஆள். அது மாதிரி அந்த பொட்டை நல்ல பொட்டை, பெரிய பொட்டை, அதுக்காக தான் இவங்க ரெண்டத்தையும் பேராகி வச்சுருக்கேன். இப்போது நம்ம ஹோம்வொர்க் இங்கே இருக்கு, அவனை வந்து பிடிச்சி ரெக்க கட்டெல்லாம் அவுத்து விட போகிறோம். அதுக்கு முன்னாடி உள்ள ஏதாவது சின்ன சின்ன அப்டேட்ஸ் இருக்கா அப்படின்றதையும் பார்த்துருக்கோம். இவங்கெல்லாம் ஏற்கனவே முட்டை வச்சுருந்தவங்க தான், குஞ்சு தான் நம்ம பொறிக்கல. கூடு கட்டுறாங்க, இங்கே ஒரு குஞ்சு வந்து கீழே விழுந்துருச்சு, ஒரு தெரியுதுங்களா உங்களுக்கு. இது தூக்கி அதோட இடத்துல வச்சிருவோம், நெக்ஸ்ட் இவங்க எல்லாம் எப்பயும் போல தான் இருந்தாங்க, நார்மலாக இருக்கக்கூடியவங்க தான். முஸ்கி வந்து அது மாதிரி ரெண்டு முட்டை வைக்கல, ரெண்டு குஞ்சுங்க வந்து விற்பனைக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது ஒன்று, இது ஒன்று, இது ரெண்டும் விற்கலாம். அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே ஒன்று இருக்கு, ரெண்டு இருக்காப்பில். இங்கே ரொம்ப நாள் கிரமிச்சு இப்போ தான் குஞ்சு பொறிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி முட்டை வைப்பாங்க, அது குஞ்சு பொறிக்காது, ஏதோ உடச்சிரும், ஏதோ ஒரு சமூகத்தில் போயிடுவாங்க. இப்போ தான் அது குஞ்சு பொறிச்சிருக்காங்க கைஸ். இவங்க வந்து இன்னும் ஒரு 2-3 விற்பனை ரெடி ஆயிடுவாங்க. ஹோம்வொர்க் வெளியே வந்துட்டாப்புல, ஹோம்வொர்க் பிடிச்சிட்டு உங்களுக்கு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஹே கைஸ், ஸோ ஹோம்வொர்க்கோட டேப்பு புறாங்களை வந்து எப்பயுமே இப்படி தான் பிடிக்கும்,
ரெண்டு வேரில் வச்சு இப்படிதான் பிடிக்கணும். அந்த மாதிரி டேப் ரிமூவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஜாக்கிரதையாக ரிமூவ் பண்ணும். இந்த ரெக்கையை உடச்சிடக்கூடாது, உடச்சிட்டா அவனால் பறக்க முடியாது. இருப்பானா ஓடிவானா எந்த ஒரு ஐடியாவும் கிடையாது. ஒரு சைட் ரிமூவ் பண்ணாச்சு. ரிமூவ் பண்ணிட்டேன். டேப் ரிமூவ் பண்ணிவிட்டேன் நண்பர்களே. இதை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா தூக்கி போட போகிறது இல்லை, இந்த சீட் மேலே விட்டுருவோம். ஓகேங்களா, அவன் வந்து இங்கே இருக்கானா இல்லையா அப்படின்றதான் இங்கே மேட்ரு. ஓடிட்டா அப்படின்னா நான் 2 டேஸ் கிரிமிச்சு அப்டேட் பண்ணுவேன், இருக்கா இல்லை ஓடிட்டா ஓடல அப்படின்னு. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் தீனி போட்டுருவோம். எனக்கு தெரிஞ்சு அவன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். ஏன் பார்த்தீங்கன்னா புறாங்களை வந்து இப்படி நம்ம டேப் ரிமூவ் பண்ணுறத காலையிலே பண்ணக்கூடாது, ஈவினிங் போனால் ரிமூவ் பண்ணணும். ஓகேங்களா, அப்படி இல்லைன்னா மதியானம் நல்லா வெயில் அடிக்கும் போது ரிமூவ் பண்ணால்தான். அதுக்குள்ளே அரிசி கீழே போட்டேன். மதியானம் போல் ரிமூவ் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து வெயிலுக்கு அப்படியே படுத்துடுவாங்க. காலையில் எது ஒன்றா அவங்க வீட்டை தேடி தான் ஓடுவாங்க. ஓ, உங்கள் மேலே உட்காந்துக்கிறேன் கார்னரில். இல்லை வெயிலுக்கு ஏற போட்டுவோம். ஃபுல்லாக இறை போட்டேன் அவங்க, ஃபுல்லாக சாப்பிட முடியும். கைஸ் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே. அதே மாதிரி நம்மளை இன்ஸ்டா வாட்ஸ்அப் குரூப்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க, அங்கே வந்து சின்ன சின்ன அப்டேட்ஸ் எல்லாம் தருவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்த நண்பர்களே, முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களோட கமெண்ட் எதாக இருந்தாலும் பதிவு செஞ்சுருங்க இதில். மேலே உட்காந்துருக்கேன். ஓகே நண்பர்களே, இவன் வந்து தீனி சாப்பிட தான் இறங்க மாட்டேங்கிறேன், அது வந்துடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வீடியோ மாதிரி ஒரு நல்ல வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன்.
ஓகேவா? ஓகே பாய் நண்பர்களே, நெக்ஸ்ட் வீடியோ நம்ம மீட் பண்ணுவோம். ஓகே பாய்.